வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் நியூஸ் ரூம். கணக்கை கரெக்டாக சொல்லும் ஒரே நியூஸ் சேனல் நியூஸ் 24x7 = 168. இதுவரைக்கும் விடையளிக்காத நியூஸ் சேனல் மத்தியில் தெளிவாக விடையளிக்கும், மக்களுக்கு விடையளிக்கும் ஒரே நியூஸ் சேனல் நியூஸ் 168 உங்களுக்காக வந்திருக்கிறது. ஒளிபரப்பு மக்களுக்கு தரப்போறோம் பரபரப்பு. ஆனா இது கேட்கும் போது போரா இருக்கு இல்லையா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும் போது போரான நியூஸ் ஜோராக்குவோம். மியூசிக் தாழ்வு மண்டலம் புயலாக வெறித்தனமாக வீடு கொண்டு எழுந்து சுழன்று கரையை கடக்க வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி தாக்கும், எப்போது தாக்கும் என்பது குறித்த நேரடி ஒளிபரப்பு. இது ஆலவன் குழம்பு புலி முற்றிலுமாக கொட்டை எடுத்தது. வனிதா வத்தக்குழம்பு மிக்ஸ் சாப்பிட்டு ஆகாதீங்க வெக்ஸ் வழங்கும் ஷவர் புயல் நேரடி ரிப்போர்ட். மக்களுக்கு பரபரப்பு, எங்களின் ஒளிபரப்பு. மக்களுக்கு பரபரப்பு, எங்களின் ஒளிபரப்பு. மாமா செல்வராஜ் எங்க போனாருனே தெரியல, நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, என்னது அடப்பாவமே, என்னாச்சு? புயலுக்கு பொது விடுமுறை சொல்லிருக்காங்க மாமா செல்வராஜ், அவருக்கும் விடுமுறைன்னு வீட்டுக்கு போயிருக்காரு. சார் என்ன சார், இங்கிலீஷ் நியூஸ் கவரேஜ் போயிடலாமா? ஓகே சார், ஓகே சார், ஒரு இங்கிலீஷ் நியூஸ் ப்ரோமோ மட்டும் போயிடும். இந்தியா வாண்ட்ஸ் டு நோ, சவுத் இந்தியா வாண்ட்ஸ் டு நோ, பேங்காக் வாண்ட்ஸ் டு நோ, ரஷ்யா வாண்ட்ஸ் டு நோ, ஹவ் கேன் மதுரை முத்து மேக் ஃபன் ஆஃப் சைக்ளோன். மதுரை முத்து இஸ் கிராக்கிங் அன்நெசசரி ஜோக் இன் இங்கிலீஷ். ஹி இஸ் சேயிங் சைக்ளோன், who will give loan for cycle? We have proof. அண்ணனுக்கு எதுவுமே புரியல. என் பேர் மட்டும் வருது. This night 9:30 we are meeting you all our news room with Madurai Muthu in Madurai bypass road. பாவம் கணேசன் விஜய் டிவியில் மிக விரைவில். ஐயோ, நியூஸ் சேனல்ல எப்படிடா பாவம் கணேசன் வந்தது? வரும். ஹலோ ஹலோ மாமா செல்வராஜ். சார் மாமா செல்வராஜ் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு மாமா நைட் நேரம் நாகராஜன் ஒத்துக்கிறான், அவன் பக்காவா பண்ணுவான் சார், நம்பர் கொடுக்கவா? யாரையா நீ? சார் உளுத்தம்பருப்பு உப்புமா ஆர்டர் பண்ணீங்களா? ஓ, ஃபுட் டெலிவரி பாயா? யோ, ரொம்ப சீரியஸா நியூஸ் ரிப்போர்ட், புயல் வருதுன்னு கொடுத்துருக்கேன், ஏன் யாரு உயிர் எடுக்கிற? சார் நான் அண்ணா நகர் ரவுண்ட் ஆனா வந்து நிக்கிறேன் சார. எங்க வரணும்னு சொல்லுங்க, வந்துடுறேன். சொல்றேன் சொல்றேன், இந்த நியூஸ் இப்பதான். ஜெயச்சந்திரன் சார், சார் சொல்லுங்க சார், சீக்கிரம் ரோலிங் ஆகலாம், டைம் ஆச்சு. புயல் எங்க வந்துட்டு இருக்கு நல்லா கேக்குறாங்க, எந்தெந்த வழியா வருதுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ரெடி, நியூஸ் ரோலிங் ஆகணும் சார். எங்க சார் வரணும் சொல்லுங்க சார். அப்படியே சொல்றதை கேட்டுக்கியா? அப்படியே கேட்டு. வணக்கம். வங்கக்கடலில் உள்ள அந்த காத்தடை தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அண்ணா நகர் ரவுண்ட் ஆனா சுத்தி நேராக லட்சுமி டிஃபன் கடைக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய அந்த முட்டு சந்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அங்க இடது புறம் இருக்க படியில் படிப்படியாக மேலே முன்னேறி அங்க இருக்கக்கூடிய பச்சை கலர் கதவை இடித்து தொடர்ந்து உள்ளே நுழைந்திருக்கிறது இந்த புயல். இது குறித்து மேலும் எங்கள் ஒளிபரப்பு தருவோம், மக்களுக்கு தருவோம் பரபரப்பு. இது உங்கள் நியூஸ் 24/7 = 168. யாரு சார் நீ? யாரு நீ? நான் எவ்வளவு பேர் வழி கேட்டுக்கிறானுங்க, கதையை சொல்லவே மாட்டானுங்க சார். நீ எப்படி இப்படி வழி சொல்ற? நீ ஒரு குணச்சித்திர கூகுள் மேப் சார். குணச்சித்திர கூகுள் மேப். என்னடா ஃபுட் டெலிவரி பண்றவங்க, ஏன்டா இவ்வளவு ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் டெலிவரி பாய்? எவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் அண்ணா, ரவுண்ட் ஆல இருக்க, சீக்கிரமா வழி சொல்லு. 5 நிமிஷம் கழிச்சு வந்தா உனக்கு நான் குறையா போச்சு. என்னது ஆஃப்டர் ஆல் ஃபுட் டெலிவரியா? நான் மட்டும் உனக்கு சரியான டைம்ல சாப்பாடு கொடுக்கணும்? உன் வயிறு கமா கமானு கத்துவோம், மூளை சாப்பாடு நோக்கியே சுத்தம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? தலைவர் மகளிரணி தலைவிக்கு தென்னம்புள்ள குத்தாருன்னு படிக்கிறது போல தலைவர் மகளிரணி தலைவிக்கு புள்ள குத்தாருன்னு பச்சிருவேன். அப்புறம் என்ன ஆகும் சார், என்ன ஆகும், என்ன ஆகும்? சோசியல் மீடியால உன மாறி மாறி திட்டுவானுங்கோ, ரோட்ல ஓட விட்டு உன வெட்டுவானுங்கோ, தமிழ்நாடு ஃபுல்லா எரியும், உலகம் ஃபுல்லா உன் விஷயம் தெரியும், உலக நாடுகள் எல்லாமே உன சுரியும். அப்பதான் சார் என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும். ஒரு உலக போரா மாறும். உளுத்தம் பருப்பு உப்புமா உலக போரா மாத்த நீ தானா ரிப்போர்ட்ரா? சார் இங்க பாருங்க, நான் மட்டும் வேலை செய்யல, ரிப்போர்ட் பண்ணி அமிச்சிருவானுங்க வேலையை விட்டு. ஆப்ல சுமாரியா, நீ வீடு வீடா போய் ஃபுட் டெலிவரி பண்ணியா? சார் நான் ஃபுட் வேலை பாக்குறதா இல்ல ஃபிளட் வேலை பாக்குறதா? இதெல்லாம் முடியாதுனால ஃபுட் வேலை ஃபிளட் வேலை எல்லாம் முக்கியம் இல்லையா? துட்டு வேலை பாரு. மழைக்காலத்து விட்டு பாரு, இதெல்லாம் உனக்கு அதிகம், எங்க கம்பெனியில இதெல்லாம் குடுக்கறதே பெரிய விஷயம், தேவையே இல்லை.
ஐயா சொல்லுங்க ஐயா. எவ்வளவு பரபரப்பா ஷவர் புயல் வந்து நிக்குது. ஆமா முக்கியமான ரிப்போர்ட் பண்ணா அதெல்லாம் நீ கத்துக்க. ரிப்போர்ட்டிங்லாம் எனக்கு தெரியாதா சார். அங்க பாருங்க சார், எங்க அக்கா பாருங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்சில வர ரிசெப்ஷனிஸ்ட் மாதிரி இருக்காங்க. அவங்க முன்னால அசிங்கப்படுத்தாதீங்க. இவர் எந்த நியூஸ் வந்தாலும் நாங்க ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்றோனா அப்படி அப்படியே ஹெட்போன்ல அப்படியே தலையாட்டோம்ல அப்படியே யோசிப்போம் என்ன சொல்லலாம்னு. அதை பிக்கப் பண்ணுங்க. இவன் என்ன பேசுறதுன்னு தெரியாதா? பேசுறது ஒண்ணு ரொம்ப ஈஸியா. இங்க நியூஸ் டெஸ்க்ல இருந்து நான் என்ன உங்கள்ட்ட சொல்லி கேள்வி கேக்குறனோ அதையே நீ ஸ்லோவா ரிபீட் பண்ணு. என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை குறித்து நம்முடைய வருத்தக்கரி நம்முடைய ரிப்போர்ட்டர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக வணக்கம் வருத்தக்கரி. அடையாறுல எப்படி இருக்கு நிலவரம்? அதாவது பாத்தீங்கன்னா சார், அதாவது நம்ம வங்கக்கடல உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு புயலாக வலுப்பெற்று தற்பொழுது அடையாறில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏதாவது இழப்புகள் இருக்கா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும். ஏதாவது இழப்பு இருந்தா நான் சொல்லி அனுப்புறேன் சார். நன்றி நன்றி வர்த்தகரி, மிக தெளிவாக துல்லியமாக ஆழமான ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. மக்களுக்கு இது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இது புயலின் ஒளிபரப்பு மக்களுக்கு தருவோம் பரபரப்பு. நன்றி. எப்படி சார் அட்ட டைம்ல நான் மாத்தி விட்ட? இன்னும் நிறைய இருக்கு. போறேன் போறேன், நான் ஸ்பாட்ல போய் அடிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ யாங்க, நம்ம வீட்ல தண்ணி வரலங்க. சும்மா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் வீடே தண்ணில தான் இருக்க போகுது. கதவெல்லாம் சாத்திட்டு பத்திரமா இருங்க, பத்திரமா இருங்க. ஹலோ ஹலோ சார், அன்னபூர்ணா சார், நான் லொகேஷன்ல தான் இருக்கிறேன் சார். வெரி குட் மகிழ்ச்சி. வருத்தக்கரி, இப்பொழுது வந்து புயல இருந்து தப்பித்து வந்த மக்கள்கிட்ட யார்ட்டயா நம்ம வந்து பேசலாமா சார்? இங்க புயல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி யாரும் இல்ல சார், புழல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தான் சார் இருக்காரு. நிறைய வெள்ளம் இருக்கு பொங்கல் பண்ணலாம். ஒவ்வொரு முறை புயல் அடிக்கும் பொழுதும் மதுரமுத்து பிளைட் போட்டு சென்னைக்கு வந்து இந்த நகைச்சுவை சொல்லிட்டு செல்கிறார். அவருக்கு சார்பாக நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் ஹைவேஸ் பக்கம் வந்துட்டேன் சார். ஹைவேஸ்ல எங்கேயாவது வெள்ளம் இருக்கா? நல்லா புயல் மழை ஏதா இருக்கா சொல்லுங்க. ஹைவேஸ பத்தி சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல சார், எல்லாமே நார்மலா இருக்குது. எந்த ஒரு இழப்பீடுமே இல்ல, காத்து புயல் எதுவுமே இல்ல சார், ரொம்பவே நார்மலா இருக்கு சார். ரொம்ப நார்மலா. ஏவா ஃப்ரேம்ல தேவையில்லாம உனக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அதை புடிங்கி போடு சார். அதை சார் நான் புடிங்கி போடணும்? யோ நல்லா இல்லையா, அதை புடிங்கி போடியா சொல்றேன். சரி, ஏதோ சொல்றீங்க, நான் செய்யறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புயலினால் புயலின் சீற்றத்தினால் மக்கள் கரையை ஆடிக்கொண்டிருந்தால் கரையை கடத்த பிறகு எப்படிப்பட்ட சீற்றமாக இந்த சூறாவளி காற்று இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்காக தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறது நியூஸ் 24/7 168. புயல் பற்றிய பரபரப்பு மக்களுக்கு நாங்கள் தரும் ஒளிபரப்பு. என்ன சார் பண்றீங்க? மரத்தை வச்சு உலக தரத்துக்கு நியூஸ் பண்ண பாரு, அதுதான் நீ. மக்களுக்கு இன்னும் ஜரமே வரும் பாரு. சமசா இருக்குது. மழையில மக்கள் என்ன பண்றாங்க? சூடா சுகு காப்பியும் பஜ்ஜி ஆர்டர் பண்றாங்க சார். டெலிவரி பண்ணி வந்துருவா? ஏன் வேலையை பாரு. ஐயோ, நீங்க கேட்ட மாதிரி ஒரு மேட்டர் வந்துருது. என்ன நடக்குது? ஈபி ஒயர் அறுந்து தொங்குது சார். ஈபி ஒயர் அறுந்து தொங்குதா? ஆமா. மணி கரெக்டா சண்டே 1:30. மதுரமுத்து நகைச்சுவை கேட்க மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஏரியால சார். அதை பாக்குறதுக்கு இப்ப வேற அருந்து தூங்குறதே மேல் சார். போயிடலாம் சார். அதெல்லாம் பாக்குறதுக்கா நீ வந்த? சொல்லுங்க சார். ஏவா தேவையில்லாம அங்கெல்லாம் நீ நிக்காத. தண்ணி இருக்கிற பகுதியில் போய் மக்கள் என்ன மாதிரி பாதிப்புன்னு சார்? இங்க தண்ணி சும்மா இதுவரை முழங்கால் வரையும் தான் சார் இருக்குது, மத்தபடி இந்த பிரச்சனை இல்ல. முழங்கால் வரைக்கும் தான் தண்ணி? முழங்கால் வரையும் தான் இது. கீழே ஒரு 500 நோட் இருக்குது பாரு. எங்க சார் சொல்றீங்க? மியூசிக் என்ன அப்படிங்கறத பத்தி கலா ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். யோ,
500 ரூபாய் காமிச்சு 100,000 நனைய வச்சிட்டியா? இன்னும் நிறைய நனைய வேண்டிய இல்ல இல்ல கிதியா உள்ள போ போ துறைமுகம் போ துறைமுகம் போ சார் துறைமுகம் வந்துட்டேன் ஏய் வந்தா சார் துறைமுகத்தில் மிஸ் வரதகரி ஆமா சார் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொடி ஏற்றி இருக்கறாங்க சொல்றாரு உண்மையா சார் கொடி ஏத்திட்டாங்க சார் அப்ப வந்து எதுக்கு நிக்கிற நான் முட்டாய் குடுப்பான்னு வெயிட் பண்ணுறேன் சார் என்ன இல்ல சுதந்திர தினமாயா செம்ப லைவ்லி இல்ல ஆ வரதகரி கமா நான் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் போயானோ கொஞ்ச நேரம் நான் டிஸ்டர்ப பண்ணாதீங்க நான் கொஞ்சம் பிரேக் வேணும் எனக்கு நீ அவரே சத்தமா இருக்கு மழையில ஏதாவது மாட்டிக்கிட்டியா மழை அடிக்குது அதிகமா இல்ல சார் நான் ஆ சார் ஓகே ஓகே கம்பெனி மைக்க நினைச்சே உன் பைக் எடுத்து உள்ள வச்சிருவேன் சாரி 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 சார் ஓகே சார் ஐயோ ஐயோ என்னாச்சு இங்க நாலு வீடு முழுங்கிச்சு சார் இதுக்கு தான் ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாத சொல்றாரு ஐயோ ஐயோ ஏங்க அதுல இல்லங்க வெள்ளத்துல முழுங்கிச்சிங்க நாலு வீடு முழுகனலாம் பெரிய விஷயமா நடிகர் மன்சூர் அலிகான் போட் ஓட்டறதா கேள்விப்பட்டேன் ஆமா சார் மதுரமுத்து என்ன பண்றாரு அவர் ஆதவன ஓட்றார் சார் அப்போ மகேஷ் என்ன பண்றாரு மகேஷ் அண்ணா ஆங்கர்ஸ் ஓட்றார் சார் அப்ப அண்ணாச்சி இங்க வாங்குற சம்பளம் பார்த்தா வெள்ள ஆட்டோ ஓட்றார் சார் ஏய் சம்பாடா வாளா சரி ஆதவன் என்ன செய்து கொண்டிருக்கார் அண்ணா ரஜினியா நினைச்சிட்டு காலத்தை ஓட்றார் சார் வாளா வனிதாக்கா என்ன செய்து கொண்டிருக்கார் வனிதாக்கா சமைச்சு வச்ச சாப்பாடு கீ ஓட்றாங்க சார் சார் இறுதியா இந்த புயல் வந்து கரையை கடக்குது கரையை கடக்குன்னு சொல்றாங்க அது ஏன் கரையை கடக்குது அது கரையை கடக்கும்போது ஏன் நம்ம கடற்கரைக்கு போகணும் சொல்லி மக்கள் பல பேர் கேள்வி கேக்குறாங்க சார் அதாவது எந்த ஒரு நியூஸ் சேனலும் செய்யாத ஒரு விஷயத்தை நாம வந்து விளக்கமா சொல்றோம் எல்லாம் எல்இடி ஸ்கிரீன் போட்டு புயல் கரை கடக்குவதாக 2D அனிமேஷன்லாம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஆனால் தத்ரூபமாக நியூஸ் 24/7/168 உங்களுக்கு தெளிவாக புயல் எப்படி கரையை கடக்கும் என்பது உங்களுக்கு தெளிவாக காணிக்கிறோம் நீங்க பாருங்க மக்களே ஆமா ஆமா புயல் எப்படி சுத்தும் என்றால் இப்படி சுத்தி அது இப்படி கரையை கடந்து செல்வதை நீங்கள் கவனமாக பாருங்கள் இது மெல்ல மெல்ல நகர்ந்து அது வந்து மையம் கொண்டிருந்தது கழகமாக கட்சியாக கரைவேட்டி கட்டி கரையை கடந்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது என்ன நடக்க வேண்டும் பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும் புயல் எப்படி சுழல்கிறது பாருங்கள் இப்போ மையம் கொண்டிருக்கும் பகுதி இப்படிதான் மையம் கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல அது கரையை கடந்து விடும் இதுதான் உங்களுக்காக தெளிவான விளக்கம் நாங்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கோம் இது போன்ற விளக்கம் வேற எந்த சேனலும் உங்களுக்காக வழங்காது புயல் புயல் வழிவிழந்து விட்டது சார் புயல் வழிவிழந்து சார் ஹலோ சார் சொல்லுங்க அதாவது நான் சேத்தியா தோப்பாரி வந்துட்டேன் சார் சேக்கியர் தோப்பு ரொம்ப தெரிஞ்ச ஏரியா மாதிரி ஆமா சார் சென்டர்ல சகு போல வீடு மேலா வரையும் முழிடுங்க சார் மாடி வரைக்கும் யோ சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ள போயா அது ஏன் வீடியா உங்க வீடா ஆமா சார் உங்களுக்கு வந்தா குடலு எங்களுக்கு வந்தா மெடலா சார் நான் போக மாட்டேன் சார் யோ சீக்கிரம் போயா போயா யோ நன்றி 24/7 நன்றி